ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு ரொம்ப நல்ல நாள். என்ன அப்படின்னு கேட்டாக்கா திருக்கார்த்திகை. திருக்கார்த்திகை அப்படின்னா உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், இது வந்து முருகனுக்கு ரொம்ப சிறப்பான நாள். வீட்டில் எல்லோரும் தீபம் ஏற்றி முருகனை வழிபடுவோம், சிவனை வழிபடுவோம். ஸோ இந்த திருநாளில் நம்ம ஒரு முருகன் கோயிலை பற்றி பார்க்க போகிறோம். வீடியோவை முழுசாக பாருங்கள், நிறைய தகவல் இருக்குது உங்களுக்காக, முழுசாக பாருங்கள். இந்த கார்த்திகை தீப திருநாள் வந்து கார்த்திகை மாதம் பௌர்ணமியும் கார்த்திகை நட்சத்திரமும் சேர்ந்து வர்ற நாள் தான் இந்த கார்த்திகை தீப திருநாள். சிவபெருமான் வந்து நெருப்பாக தோன்றி வெளிச்சத்தை உண்டு பண்ணியிருக்காரு. ஸோ அதனுடைய வழக்கமாக தான் நம்ம வந்து வீட்டில் வந்து தீபம் ஏற்றி இருளை நீக்கி வெளிச்சத்தை வீட்டில் கொண்டுட்டு வர்றது தான் இந்த தீப திருநாள். வாங்க இப்போ சிங்கப்பூரில் ஜுரோங் ஈஸ்டில் இருக்கிற முருகன் கோயிலை பற்றி பார்ப்போம். முதன் முதல்ல இதை கட்டினது 2004. அதுக்கப்புறம் இது ரெண்டாவது கும்பாபிஷேகம். நம்ம ஏற்கனவே கும்பாபிஷேகத்தினுடைய காட்சிகள்லாம் காமித்தோம். ஸோ உள்ளே நுழைஞ்சவுடனே ரைட் சைடு வந்து கால் கிழவுறதுக்கு இடம் வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் முகப்பு வாயில் உள்ளே வந்தோம் அப்படின்னாக்கா கொடிமரம் வச்சுருக்காங்க. இது புதுசு, பழைய முருகன் கோயிலில் அந்த கொடிமரம் இல்லை. இப்போ கொடிமரமும் மயிலும், முருகனுடைய வாகனமான மயிலும் முருகனுக்கு ஏற்ற மாதிரி வச்சுருக்காங்க. முகப்பு வாயில் வழியாக உள்ளே நுழைஞ்சோன்னா லெஃப்ட் சைடில் அந்த டிக்கெட்டிங் கவுண்டர் இருக்குது. அர்ச்சனை சீட்டு வாங்குகிற இடம், பழ அர்ச்சனை, தேங்காய் அர்ச்சனை, அது மாதிரி ஏதாவது அபிஷேகம் பண்ணணும் அப்படின்னா, இல்லை அன்னதானம் பண்ணணும் அப்படின்னா எல்லாத்துக்கும் நீங்கள் அங்கே தான் சீட்டு வாங்கணும். இந்த முருகன் கோயில் ஏற்கனவே போனவங்களுக்கு தெரியும் என்னென்ன தெய்வங்கள் இங்கே இருக்குது அப்படின்னு. உள்ளே நுழைஞ்சோன்னா மூலஸ்தானம் வந்து முருகன். முருகனுக்கு லெஃப்ட் சைடில் விநாயகர் இருப்பார். அதுக்கு கொஞ்சம் லெஃப்ட் சைடில் துர்க்கை அம்மன் இருப்பாங்க. ரைட் சைடில் வந்து சிவன் பார்வதி இருப்பாங்க. அதுக்கப்புறம் மேலும் ரைட் சைடில் வந்து ஆஞ்சநேயர் இருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து நவகிரகங்கள் இருக்காங்க. குரு மற்றும் நவகிரகம் இருக்குது ரைட் சைடில். புதுசாக என்ன வச்சுருக்காங்க அப்படின்னா முனீஸ்வரனும் பைரவரும் வச்சுருக்காங்க. வெளியில் வச்சுருக்காங்க, அந்த காம்பவுண்ட் சுவரை ஒட்டி வச்சுருக்காங்க. மற்றபடி தட்சிணாமூர்த்தி இருக்குது. அதுக்கப்புறம் லெஃப்ட் சைடில் பெரிய மண்டபம் ஒன்று இருக்குது, அங்கே தான் அன்னதானம்லாம் நடக்கும். கல்யாணம் வைக்கிறவங்க அங்கே சாப்பாடு இதெல்லாம் வந்து அங்கே விசேஷங்கள்லாம் அங்கே நடத்துவாங்க அந்த மண்டபத்தில். பாருங்கள் இந்த கோயில் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். அந்த முருகன் சிலையெல்லாம் ரொம்ப அழகாக வடிவமைச்சிருக்காங்க. இந்த கொடிமரமும் ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. அப்புறம் இடையில் உங்களுக்கு கார்த்திகையினுடைய சிறப்பை பற்றி சொல்லலான் இருக்கேன். இந்த கார்த்திகை தீப திருநாள் அன்னைக்கு வீட்டினுடைய முகப்பு வாசலில் எப்போதுமே புது விளக்கு தான் வைக்கணும். ரெண்டு விளக்கு வந்து புது விளக்கு வைக்கணும். உள்ளுக்குள்ளெல்லாம் நீங்கள் பழைய விளக்கு வச்சுக்கலாம். முகப்பு வாயிலில் மட்டும் ரெண்டு புது விளக்கு வைக்கணும் வருஷம் வருஷம். அதுக்கப்புறம் வந்து 27 விளக்கு வைக்கணும். கிழக்கு பார்த்து விளக்கு வைக்கலாம், வடக்கு பார்த்து வைக்கலாம், மேற்கு பார்த்து வைக்கலாம், தெற்கு பார்த்து வைக்கக்கூடாது. கிழக்கு பார்த்து வச்சோம்னா நம்மளுக்கு கஷ்டமெல்லாம் நீங்கும். அதே மாதிரி வடக்கு பார்த்து வச்சோம் அப்படின்னு சொன்னாக்கா நம்மளுக்கு வீட்டில் செல்வமெல்லாம் பெருகும் அப்படின்னு ஒவ்வொரு திசைக்கும் ஒவ்வொரு விளக்கம் சொல்கிறாங்க. ஸோ கிழக்கு பார்த்து வைக்கலாம், வடக்கு பார்த்து வைக்கலாம், மேற்கு பார்த்து வைக்கலாம். உங்களால் 27 விளக்கு வைக்க முடியல அப்படின்னா 9 விளக்கு வைக்கலாம், 9 விளக்கு வைக்கலாம், இல்லைன்னா 27 விளக்கு வைக்கலாம். இந்த கார்த்திகை தீப திருநாளுடைய வரலாறு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது சங்க காலத்திலேருந்து கொண்டாடியிருக்காங்க. சங்க இலக்கியமான அகநானூரில் இது கொண்டாடியதற்கான சான்றுகள் வருது. அதற்கப்புறம் வந்து ஔவையார் காலத்திலையும் இது கொண்டாடியதற்கான சான்றுகள் இருக்குது.
பாருங்கள், நான் சொன்ன அந்த முனீஸ்வரர் இதுதான். இது வந்து புதுசாக வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த பைரவரும் புதுசு, அதுவும் வெளியில் வச்சுருக்காங்க புதுசாக. துர்க்கையம்மன் ரொம்ப அழகாகவே இருக்குது இந்த துர்க்கையம்மன் இந்த கோயிலில். எல்லா கோவில்லையும் இந்த மங்கள இசை வாசிப்பாங்க. மூலஸ்தானத்தில் இருக்கிற சாமிக்கு தீபம் காட்டும்போது இந்த மங்கள இசை வாசிப்பாங்க, மேளமும் நாதஸ்வரமும். இங்கே நாதஸ்வரம் வாசிக்கிறதுக்கு ஒரு அண்ணன் இருக்காங்க, ரொம்ப அருமையாக வாசிக்கிறாங்க. பாருங்கள் நீங்கள் எப்படி வாசிக்கிறாங்க. Thank you.
இந்த முருகன் கோவில் வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். விஜி ஸ்டுடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மற்றும் ஒரு வீடியோவில் சந்திப்போம்.